எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்களோட ஹோம் டூர், அதாவது இப்போ தான் கட்டிகிட்ருக்கோம், 75% வேலை தான் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அந்த வீடு தான் இப்போது நம்ம வந்து ஒரு சின்னதாக ஹோம் டூர் பார்த்துடலாம். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு சஜஷன் கொடுப்பீங்க, அது கண்டிப்பாக எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வளவலாக கொலகுலான்னு பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து ஹோம் டூர்க்குள்ளே போயிடலாம். நம்ம வந்து ஹோம் டூரில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இந்த இடம்தான். இது வந்து பார்த்திங்கன்னா போர்டிகோ. இங்கே வந்து போர்டிகோவில் நம்மளோட கார் வந்து நிறுத்திக்கலாம். ஸோ நம்ம கார் நிறுத்துறதுக்கு போர்டிகோ தயாராக இருக்குது, ஆனால் இங்கே நிறுத்துறதுக்கு நம்ம கார் தான் தயாராக இல்லை. ஏன்னா நம்ம என்ன கார் வாங்கலை, நம்மக்கிட்ட இல்லை. ஸோ ஸ்கூட்டியும் சைக்கிளும் தான் இருக்குது. ஸோ அது வந்து கண்டிப்பாக இங்கே நம்ம வந்து நிறுத்திக்கலாம். அப்புறம் நம்ம வீட்டில் வந்து ஆட்டாங்கல் அம்மிக்கல் எல்லாம் இருக்குது. ஸோ அதை கூட நம்ம வந்து இந்த இடத்துல போட்டுக்கலாம். இன்னும் காம்பவுண்டு செவர் வந்து கட்டலை. ஸோ அப்படி நம்ம காம்பவுண்டு செவர் வந்து கட்டினோம் அப்படின்னா நமக்கு வாட்டர் டேப் வந்துடும். ஸோ அது வந்து நம்ம கழிவு இடத்துக்கும் வசதியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதோட சைஸ் வந்து 8x5. ஸோ 8x5 வந்து இதோட சைஸு. இதில் வேறு என்ன இருக்குது, அங்கே வந்து மோட்டர் ஸ்விட்ச் வந்துடும், இங்கேயும் ஸ்விட்ச் வந்துடும், மேலே லைட்டிங்க்கு ஃபேன் கூட போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து போர்டிகோ. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடி படிக்கட்டு, மேலே போனால் ஒன்றும் இருக்காது. நம்ம வந்து ஃபைனலாக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து உள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஹால். இது பார்த்திங்க அப்படின்னா 10x16 சைஸ் ஹாலு. இந்த வீட்டில் வந்து நம்ம எல்லாமே நிறையா விஷயம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து கட்டுற வீடாக வாங்கலான்ற ஒரு ஐடியாவில் இருந்தோம். பட் பை காட்ஸ் கிரேஸ் எங்களுக்கு இது வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ண உடனே எங்களுக்கு இது வந்து கிடச்சதுனால ஒரு 4-5 விஷயம் எங்களால் முடிஞ்சது வந்து கஸ்டமைஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். அதில் ஒன்று தான் வந்து இந்த ஷோகேஸு. இது ஆக்சுவலி அவங்களோட பிளான்லே கிடையாது ஷோகேஸ் கட்டுறதுங்கிறது. அப்புறம் நாங்கள் வந்து இல்லை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இது வந்து கட்ட பிளான் பண்ணோம். அதே மாதிரி இங்கே கீழே வந்து ஒரு ஷெல்ஃப் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. ஸோ அந்த கீழே வந்து ஒரு ஷெல்ஃப் இருக்குது, அதில் வந்து நமக்கு டோரும் வந்துமே போட்டு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல இப்படி குட்டி குட்டியாக ஒரு சின்ன சின்ன கடப்பாக்கள் வந்து சொருகி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறையா நம்ம ஆர்டிஃபிஷியலாக இருக்க பூச்செடி அப்புறம் அவார்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து 4 அவார்டு தூங்குது. நானும் எங்கள் அண்ணனும் 10th 12th வந்து நல்ல மார்க் வாங்கி 4 அவார்டு வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் ஒன்று இதில் வைக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மேலே கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்புறம் இந்த கேப்லேயுமே வந்து நமக்கு அந்த கடப்பாக்கள் சொருக்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பூஜா ரூம், அதாவது இது வந்து பூஜா ரூம் கிடையாது, இது பூஜா ஷெல்ஃப் தான். பட் எங்களோட ஆசை வந்து ஒரு பூஜை ரூம் இருக்கணும், தனியாக நின்று சாமி கும்புற அளவுக்கு இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டோம். பட் வந்து இடம் இல்லாதனால வேறு வழி இல்லை, இது தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்குமே நமக்கு வந்து டோர் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இதுவுமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி தான் எங்களுக்கு வந்து கிடச்சிது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹாலில் இருக்க ரெஸ்ட் ரூம், இதுவுமே கஸ்டமைசேஷன். ஆனால் ரெஸ்ட் ரூம் வந்து இங்கே இருந்துச்சு, பட் இந்த மாதிரி காமனாக பண்ணது வந்து நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தான். இப்போது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வாஷிங் மிஷினு, அப்புறம் இந்த இடத்துல ஒரு வாஷ் பேசன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க இதுதான் நம்மளோட ரெஸ்ட் ரூம். ஸோ இதுதான் நம்மளோட ரெஸ்ட் ரூம். இது வந்து ஆக்சுவலி எப்படி வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா, இந்த பெட்ரூம்குள்ளே வந்து போய் அட்டாச் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து அட்டாச் ஆன பாத்ரூமை டிட்டாச் பண்ணி கொண்டு வந்து ஹாலில் வச்சுருக்கோம். ஏன்னா ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம பெட்ரூம்குள்ளே வந்து போய் போய் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அன்ஈஸியாக இருக்கும். இதே நம்ம ஹாலில் வச்சிட்டோன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸி டு யூஸாக இருக்கும், அதனால் இங்கே வந்து வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டல் ஹோமில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஏரியா கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ஐடியா யூஸ் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளோட பெட்ரூமுக்கு போயிடலாம். இது வந்து நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம். நிறையா பேர்த்தோட வீட்டில் இந்த சைஸ் தான் வந்து கிட்ஸ் பெட்ரூமாகவே இருக்கும், 10x11 சைஸ் பெட்ரூம். பட் நம்ம வீட்டில் இருக்கிறதுல கம்பேரிட்டிவ்லி 2 பெட்ரூமில் இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இங்கே வேறு ஒன்றும் இல்லை. இதோ இங்கே வந்து ஒரு ஷெல்ஃப் இருக்குது. ஆக்சுவலாக நான் சொன்னேன் இல்லையா வெளியில் இருக்க ரெஸ்ட் ரூமு, அது வந்து அதோடய டோர் வந்து இங்கே வரதா தான் பிளான், அப்படியே நெட்டுக்கும் கொடுத்து அட்டாச்சு பாத்ரூமாக இருந்தது. ஸோ நான் சொன்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அங்கே வந்து போட்டிருக்கோம். நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட் பெட்ரூமுக்கு போகலாம். ஸோ இது வந்து நம்மளுடைய கிட்ஸ் பெட்ரூம், இது வந்து 10x8 சைஸு. இங்கே வந்து நாங்கள் அட்டாச் பண்ணி ரெஸ்ட் ரூம் வந்து வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இதுவுமே நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா அது வந்து அட்டாச்சாக இருந்த பாத்ரூமாக டிட்டாச் பண்ணோம், இதில் வந்து டிட்டாச்சாக இருந்த பாத்ரூமாக அட்டாச் பண்ணியிருக்கோம்.
ஏன்னா இதோட டோர் இது வந்து இப்படி முழுசாக இப்படி மூடி இருந்துச்சு. இதோட டோர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம், அதாவது நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக வர மாதிரி இருந்துச்சு. ஸோ சரி, ஏதோ ஒன்றுனாச்சும் அட்டாச்டு வச்சுக்கலாம், வெளியில் நமக்கு யூஸ் இல்லை அப்படிங்கிறதுனால இதில் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இதுவுமே எங்களோட கஸ்டமைஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய நல்ல மெயினாக என்னுடைய ஃபேவரட் பிளேஸ் கிச்சன். ஏன்னா நான் தான் வந்து எங்கள் வீட்டில் சமைப்பேன், அதனால் இது வந்து எனக்கு என்னோடய ஃபேவரட் பிளேஸு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 10x8 சைஸ் கிச்சன். இதில் வந்து நாங்கள் என்ன கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ரெண்டு ஷெல்ஃப் வந்து நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு அவங்க வைக்கலை, இது வெயுங்கன்னு சொல்லும்போது கூட இதில் வந்து எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஒட்டும், அதனால் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்துட்டு சொல்லிட்டேன், இல்லை இது வச்சுருங்க, இது வெக்கலினாலுமே எப்படியும் நான் வந்து ஒரு ஆர்கனைசர் இதுக்குன்னு வாங்கி இந்த இடத்துல வச்சு நான் யூஸ் பண்ணுறது தான். ஏன்னா நமக்கு ஆயில் எடுக்கிறதுக்கு மஞ்சத்தூள் கடுகு டீ தூளுன்னு ஏதோ ஒன்று எடுக்க இந்த இடம் நமக்கு தேவைப்படும், அதனால் எப்படியும் நான் ஒரு ஆர்கனைசர் வாங்கி யூஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு இது வச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த கீழே வந்து ஒரு கடப்பாக்கள் கொடுப்பாங்க இல்லையா, இப்படி கொடுப்பாங்கல்ல, அது இன்னும் வெக்கலை. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க இங்கே மட்டும் ஒன்றே ஒன்று தான் கொடுக்குறதா பிளான் இருந்துச்சு. பட் நான் வந்து எனக்கு இங்கே வேண்டாம், இங்கே வந்து இந்த அரிசி ட்ரம்மு அரிசி மூட்டை இந்த மாதிரி ஹைட்டாக இருக்கிற பொருளெல்லாம் நான் இங்கே வச்சுக்கிறேன், சிலிண்டர் அந்த மாதிரிலாம் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இப்படி வந்து எல் ஷேப்பில் வந்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து அந்த காடியெல்லாம் கூட எடுத்துட்டாங்க, இன்னும் வைக்கலை. இன்னொரு ஏன்னா கிரகப்பிரவேசம் வரப்போகுது, டைம் இல்லைங்கிறதுனால அது வைக்கலை. ஸோ கூடி சீக்கிரத்தில் அது வச்சுருவாங்க. ஸோ கிச்சனில் அவ்வளோதான். அப்புறம் இந்த ஸ்விட்ச் போர்டுமே நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தான் வந்து பண்ணியிருந்தேன். ஏன்னா மிக்ஸிலாம் நமக்கு இங்கே போட்டால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும், அங்கே நம்ம போட்டோம் அப்படின்னா சிங்க் பக்கத்தில் இருக்கனால இடைஞ்சலாக இருக்கும், அதனால் இங்கே நான் வந்து வச்சுருந்தேன். அப்புறம் ப்ளஸ் அவங்க அங்கேயும் கொடுத்துட்டாங்க, சரி ஓகே இதுக்காக சூஸ் பண்ணிக்கலாம், இங்கே வந்து கரண்ட் அடுப்பு மிக்ஸி அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஸ்விட்ச் போர்டு நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருக்கேன். ஸோ கிச்சனில் அவ்வளோதான் நினைக்கிறேன். அங்கே ஆர்ஓ வைக்கிற ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், மோஸ்ட்டாக எல்லாமே வந்து நான் கவர் பண்ணிட்டேன். இப்போது ஹாலில் வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு அட்டாலி இருக்குது. ஸோ இதுவுமே இது வந்து நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணல, அவங்கள ஒரு ஐடியா பண்ணி கொடுத்துருந்தாங்க. என்னென்னா இந்த கார்னர் அப்படி இல்லைன்னா இந்த கார்னர் தானே எப்போயுமே அட்டாலி ஓப்பன் இருக்கும், பட் வந்து இங்கே சென்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. எதுக்குன்னு கேட்கும்போது கார்னராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும், சென்டர்னால் ரெண்டுமே நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்க வந்து சென்டரை கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அதுக்குமே வந்து ஒரு டோர் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் நம்மளோடது, டபுள் பெட்ரூம் வீடு, சிம்பிளாக கிச்சன், சிம்பிளாக ஹால், இதுதான் நம்மளோட ஹோம் டூர். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாடி படிக்கட்டுக்கு போகலாம். இப்போ நம்ம வந்து மாடிக்கு போகிறோம். இதுவுமே படிக்கட்டு பார்த்திங்க அப்படின்னா 7 இன்ச் பக்கம் படிக்கட்டு சைஸு. இப்போ நாங்கள் இருக்க ரெண்டல் ஹோமில் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு தான் வந்து படிக்கட்டு சைஸு. அது மாதிரி வரணும்னு தான் ஆசைப்பட்டோம், பட் இங்கே நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே நடக்குமா என்ன. ஸோ இது வந்து ஸ்லாண்டிங் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹைட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இப்போ மாடிக்கு போகலாம். அவ்வளோதான் நம்மளோட ஹோம் டூர், இதுதான் நம்மளுடைய மொட்டை மாடி. ஸோ இதுக்கப்புறம் என்ன, நம்மளது வந்து 75% ஒர்க் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு இல்லையா, இன்னும் 25% ஒர்க் வந்து பேலன்ஸ் இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க, கீழே வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒட்டலை, இன்னும் கிச்சனுக்கு வந்து கிரானைட் போடலை, அப்புறம் கதவு போடலை, இது மாதிரி நிறையா ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ கிரகப்பிரவேசம் அப்படின்னாலுமே வந்து நிறையா ஒர்க் பெண்டிங் வச்சு தான் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ நம்மளது வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிரகப்பிரவேசம் வைக்கிறோம். எப்போது அப்படின்னா January 22, நெக்ஸ்ட் கம்மிங் மண்டே. ஸோ மறக்காமல் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் கிரகப்பிரவேசத்தோட ப்ரிப்பரேஷன், அப்புறம் கிரகப்பிரவேச வீடியோ, இதுக்கு முன்னாடி இருக்க ரெண்டல் ஹோம் டூரு, ஏன்னா அங்கே இருக்கிற நிறைய ஐடியாஸ் எனக்கு வந்து இங்கே ஹெல்ப் ஆச்சு. ஸோ அதோட ஹோம் டூருமே நான் வந்து போடுறேன். ஸோ அவ்வளோதான், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.